விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சியில் 10 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் வழங்கப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நம்முடைய செய்தியாளர் ஜெயிலாணி நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். வணக்கம். தற்போது எதன் காரணமாக 10 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் தட்டுப்பாடு நிலவுது, இதனால் நீங்கள் என்னென்ன பிரச்சனையை சந்திக்கிறீங்க? ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து 33 வார்டுகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நகராட்சி விருதுநகர் மாவட்டத்தில். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடிநீர் வந்து கடந்த காலங்களில் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து 10 நாள், 8 நாள், 12 நாள், 20 நாள் கூட ஆகக்கூடிய ஒரு அவல நிலை என்பது இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இவங்க நகராட்சியில் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு வந்து 52 லட்சம் லிட்டர் தண்ணி வந்து வரணும், ஆனால் எங்களுக்கு வர்றதை வந்து 20 லட்சம், 25 லட்சம், 22 லட்சம் இப்படி தான் வருது. அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தாமிரபரணி தண்ணி என்பது கடந்த காலங்களில் தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் எங்களுடைய செண்பகத்தோப்பு தண்ணியே எங்களுக்கு போதுமான அளவு, ஸ்ரீவில்லிபுத்தூரில் 100,000த்துக்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள் தொகை இருந்தாலும் கூட எங்களுக்கு வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் செண்பகத்தோப்பு தண்ணியே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் இந்த நகராட்சி நிர்வாகம் அங்கே போய் சீர்படுத்துவதே கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய மோட்டர்களை சரிப்படுத்துறது கிடையாது, அங்கே நிர்வாகம் அங்கே வேலையாட்கள் கூட சரியாக நியமனம் என்பது இல்லை. இருந்த வேலையாட்கள் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாங்க, திருப்பி வேலையாட்கள் போடணுமா இல்லையா அதெல்லாம் இல்லாமல் ஒரு சீரான ஒரு நிர்வாகம் இல்லாத ஒரு விளைவாகத்தான் நம்மளுக்கான அந்த குடிநீர் தட்டுப்பாடு என்பது இருக்குது. இன்னைக்கு குழாய் தாமிரபரணி தண்ணி வரக்கூடிய குழாய் உடஞ்சி போச்சுன்னு சொன்னால் ஒரு வாரம் 10 நாளுங்கிறது கணக்கு இல்லாமல் வந்து போயிடுது. அதுவும் வந்து தண்ணி வந்து அவங்க எப்போ திறந்து விடுவாங்க என்பது கூட ஒரு தெரியாத ஒரு இதுதான். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நகராட்சி நிர்வாகம் எங்களுக்கு தொடர்ச்சியாக தண்ணி தருவதற்கான ஒரு வழிமுறைகளை வந்து உடனடியாக செய்யணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கையாக ஸ்ரீவில்லிபுத்தூர் மக்களின் சார்பாக நாங்கள் வந்து கேட்டுக்கொள்கிறோம். பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனையான குடிநீர் தேவையை நகராட்சி நிர்வாகம் சரி செய்ய வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழுக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஜெயிலாணி.